ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ரிமூவ் ஆயில் ஃபிலிம்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதோட பார்ட் டூ தான் பார்க்க வரோம். இது வந்து அதில் ஆல்ரெடி மூணு மெத்தட், சிம்பிள் மெத்தட் போட்டிருப்பேன், இது வந்து ஒரு ஃபோர்த் மெத்தட். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட்டில் விசிட் பண்ணுங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ கண்டன்ட்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மெத்தடில் நான் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் வந்து யூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்சனில் JY-03 மாடல், ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆப்ரேஷன் லெவலில், ஓகேங்களா? இது யூஸ் பண்ணலாம், இது எப்படி டீட்டெயிலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா நம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பல விதமான ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து தேடி வந்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு பாயிண்ட், ஏன்னா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தை நம்ம சொல்லுவோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் ஃப்ளேம் வந்து எப்படி வருதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா தான். இது நம்ம வந்து ஹை பிரைட் லைட் கொடுக்கும்போது சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து நம்ம ஆயில் கை ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து திடீர்னு அக்வாரியமில் ஒரு பிளான்ட் அப்ரூட் ஆகிடுச்சுன்னா அது வைக்கிறதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து கிச்சன் பக்கத்தில் முன்னாடி உள்ள வெரண்டா அதில் வந்து மீன் தொட்டி வச்சுருப்பாங்க, அதுமாதிரி அக்வேரியம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன். ஸோ இது வந்து டே பை டே அப்படியே வரும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா தான், அது ஹைலைட் தான் ப்ளூம் ஆகும், சரிங்களா? இது வந்து இது இருக்கிறனால வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, இது நாலளவில் போச்சுன்னா ஒரு கிளா இது மாதிரி ஆகிடும், ஒரு பிளாக் மாதிரி ஆகிடும். அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் அட்மாஸ்பியருக்கும் உள்ள ஏர் எக்ஸ்சேஞ்சை இது வந்து பிளாக் பண்ணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்க்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ், அந்த கேஸ்பிங் ப்ராப்ளம் அது மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மெத்தட் படி பார்த்திங்கன்னா ஒரு நேனோ டேங்க்கு, க்யூப் டேங்க்கு, அப்புறம் 1 ஃபீட் டேங்க், 2 ஃபீட் டேங்க் வரைக்கும் வந்து மேனுவலாக இது வந்து நம்ம எடுத்துடலாம், சிம்பிள் மெத்தட்லேயே வைக்கிறீங்களா, அந்த மாதிரி மெத்தட்லேயே எடுத்துடலாம். பட் அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு, அதாவது 3 ஃபீட் டேங்க்கு அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மல் சின்ன டேங்கில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இதை வந்து நீங்கள் சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 கப்லேயே எடுத்துடலாம் அந்த ஆயில் ஃப்ளேம், ஓகேங்களா? இதே நீங்கள் பெரிய டேங்க் போடும்போது நீங்கள் ஆயில் ஃப்ளேம்லாம் கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், டிஷ்யூ பேப்பராக இருந்தாலும் சரி, நார்மல் கப் மெத்தடாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1/2 பக்கெட் 1/4 பக்கெட் வர அளவுக்கு ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து எஃபர்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? மெயினாக வந்து நம்ம டைம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்கிம்மர் யூஸ் பண்ணி அப்படின்னா இது விதின் ஒரு 5-10 மினிட்ஸை வந்து மொத்தம் ஆயில் ஃப்ளேம் எடுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆரம்பிக்கும் போது மேலே வந்து ஆயில் ஃப்ளேம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அது எப்படி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸில் வந்து வாட்டர் வந்து டேங்கோட பாட்டமில் இருந்தால் மோஸ்ட்லி கவர் பண்ணுவீங்க, ஏன்னா அதில் தான் ஃபிஷ் வேஸ்ட்டு, பிளான்ட் டிகே மேட்டர் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் கீழே தான் கான்சென்ட் பண்ணிங்க தவிர அந்த ஆயில் ஃப்ளேம் வந்து அப்படியே உங்களுக்கு பாட்டமில் இறங்கிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? வாட்டர் இறங்க அதுவும் இறங்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் வந்து அது ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஓகே? அதனால் எப்போவுமே ஆயில் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? அது போக இந்த ஆயில் ஃப்ளேம் வந்து எதனால் வருது அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து மெயினாக ஃபுட்டு போடும் போது தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸசைஸ், இப்போ நீங்கள் போடுற ஃபிஷஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், இப்போலாம் ஹை ப்ரோட்டீன் ஃபேட் ஃபுட்டு தான் வருது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா தண்ணியில் டிசால்வ் ஆகி அது வந்து நார்மலாக ஃபீடிங் அதிகமாக பண்ணும் போதும் அது தண்ணியில் டிசால்வ் ஆகி அந்த ஃபேட்லாம் வந்து மேலே வந்துடும். அது போக நீங்கள் அதாவது ப்ரோட்டீன் ஹை கண்டென்ட்டு ஐ மீன் ஹை ஃபேட் ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லேயும் இது வந்துடும், சரிங்களா? அந்த ஆயில் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதெல்லாம் நாளையோட அப்படியே சேர்ந்து ஒரு திக் லேயர் ஆகிடும். இது போக போக வந்து உங்களுக்கு சிரமம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு கேனிஸ்டர் ஃபில்டரோ இல்லை ஏதாவது ஃபில்டர் வாங்குறீங்கன்னா அது வந்து அந்த காயில் த்ரெட்டிங்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் போட்டிருப்பாங்க அந்த ஃபேன் அந்த ப்ரொப்பல்லருக்கெலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டேங்கில் இன்ட்ரூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சின்ன பக்கெட் வச்சுட்டு அதிலே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஹாஃப் டே வந்து ஒரு பக்கெட் தண்ணியிலே வந்து நல்லா சைக்கிளிங் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் அதாவது டேங்கில் போகிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் ஆயிலெலாம் வந்து அந்த பக்கெட்டோடய முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வந்து நீங்கள் டேங்கில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? மெயினாக கேனிஸ்டர் ஃபில்டரில் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபில்டரை வந்து அந்த ஆயில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் ஆயிலை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக போடும்போது கேனிஸ்டர் ஃபில்டரோ எந்த ஃபில்டரோ உள்ள பயோ மீடியா அந்த ஸ்பாஞ்ச் மீடியாலாம் எடுத்துகிட்டு ப்ளெயின் ஃபில்டர் தான் நீங்கள் ரன் பண்ணும், ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஆயிலில் நல்லா போய் அந்த ஸ்பாஞ்சில் டெபாசிட் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு சிரமத்தை திருப்பி எடுத்து போய் உங்கள் அக்வேரியமில் தான் வைக்கும், ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
அது போக சில பேர் வந்து ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல நல்லா மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலர் டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம டேங்கில் அது சர்ஃபேஸில் வந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது தண்ணீர் டிசால்வ் ஆகாது, அது கஷ்டம்தான், பட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆயில் ஒரு சர்ஃபேஸாக வந்து, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆசிட் தான் இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபிஷ் டேங்க் இருக்கிற இடத்த வந்து அந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னரு ஓகே வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் ஆப்ஜெக்ட் எதனா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஏதாவது ஃபிஷ்ஷு இறந்து போச்சு அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு உடனே எடுத்துருங்க. நம்ம கொஞ்சம் ஒரு அலட்சியமாக இருந்தால் கூட அது என்ன பண்ணோன்னா அது அதிகமான அது இறந்த உடனே அதிகமான ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் அது பாடியிலேருந்து ஓகேங்களா. அது மற்ற ஃபிஷ்ஷுக்கு போய் கடிச்சு இந்த ஸ்ரிம்ப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அது ஈஸியாக வந்து அது கரைஞ்சு டிசால்வ் ஆகி ஒரு ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களோட கேன்சர் ஃபில்டர் ஃப்ளோக்கும் சரி ஃபில்டர் ஃப்ளோக்கும் வந்து அது நல்ல ஃப்ராத் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயில் ஃப்ளேம் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா உங்கள் டேங்கில். அது வந்து கெட்டது கிடையாது. ஸோ ஆயில் ஃப்ளேம் வந்தால் தான் உங்கள் அக்வேரியம் வந்து கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரூட் காஸ் சரிங்களா. ஸோ நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிம்மர் வச்சு நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இது செட்டப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், பட் இந்த மாற்றம் பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இதில் சரிங்களா. இது ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னே தெரியல. புஷ்ஷு இந்த புஷ்ஷு வந்து இவ்வளோ டைட் பண்ணியே வைக்கணும், அவன் வேறு ஏதாச்சும் மெத்தட் எதாவது பண்ணிடலாம். இவ்வளோ டைட் பண்ணி கொஞ்சம் அசந்தா அது உடையிற அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட வேண்டியது இருக்குது, அது ஏன் அப்படி கொடுத்தான்னு தெரில. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது தான் கொடுத்துருக்கான், ஒரு சின்ன ஒரு ஸ்பாஞ்ச் நார்மலாக இருக்கும் இல்லையா, அந்த டாப் ஃபில்டர்லலாம் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்பாஞ்சு, அந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்பாஞ்ச் தான் கொடுத்துருக்கான். பட் இது வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாது ஓகேங்களா. இப்போ இதுவே ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதிலே வந்து கொஞ்சம் பயோ மீடியாலாம் ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அந்த நாலு புஷ் இருக்குல்ல, இந்த சக்கர் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஃப்ளோட்டர் வந்து அதுக்கு கீழே இறங்க மாட்டுது. ஸோ அந்த மாதிரி அவன் மேக் பண்ணியிருக்கான், அது ஏன் அப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கும் புரியல. ஸோ அதனால் வெறும் நம்மளே வந்து ஆல்ரெடி என்கிட்ட இன்னொரு திக் ஸ்பாஞ்ச் இருந்துச்சு, அதை இதே சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. இது கண்டிப்பாக பண்ணுன்ட்டு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நார்மல் ஸ்பாஞ்சு தான் அது ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இருக்கிற அளவுக்கு கூட அதில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு தோணுச்சு அதனால தான். ஸோ அந்த சைஸ் மட்டும் அதுக்கு அதே மாதிரி வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா, அதோட கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிட்டேன், அப்போ தான் நல்லா டைட்டாக போய் உட்காரும். அந்த மாதிரி வச்சுட்டு நான் உள்ளே வந்து அதை செட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எஃபெக்ட் ஓகேங்களா. அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப் ஒன்று அவுட்லெட் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வைக்கணும்னு எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அது வச்சால் மேலே வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு டியூப் போவோம், அந்த டியூப் வந்து வைக்கலாம். பட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னே தெரியல, ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அந்த ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது பொத்துனு வந்து விழுந்துச்சு, மேபி இது உடஞ்சிருச்சு என்னன்னு தெரில. நானும் செட் பண்ணி பார்த்தேன் பட் அது வந்து ஒழுங்காக எனது லெவல் ஸ்கிம்மரில் அந்த ஃப்ளோட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பட் அது நான் மாட்டாக ட்ரை பண்ணேன், அது முடியல. ஸோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அது நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ நம்ம டேங்க்கில் போய் வச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக யோசிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிம்மர் ப்ளேஸ் பண்ணும்போது பிளான்ட் அக்வேரியமில் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸும் ஒவ்வொரு விஷயமுமே இம்பார்ட்டண்ட். ஸோ அதை கெடுக்கிற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. அதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து கேனிஸ்டரோட அவுட்லெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் வரும், நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை அதை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வரும். அதே சமயம் ரெண்டு கரண்ட் வாட்டர் கரண்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிஷ்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது, பிளான்ட்டும் டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் நீங்கள் வைக்கணும் ஓகேங்களா, அதுதான் மெயின். இப்போ நான் வந்து இந்த ஃபில்டர் ஐ மீன் இந்த ஸ்கிம்மர் ஆன் பண்ணுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணியாச்சு, இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் பைப் வந்து ஃப்ரண்ட்டில் நான் வைக்கலை ஓகேங்களா. ஆனாலும் எனக்கு பபுள்ஸ் வருது, ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ் லெவலோட என்னோடய ஸ்கிம்மரை நான் மேலே வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதனால தான் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் அதை டவுன் பண்ணணும். ஸோ டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இல்லையா, இந்த பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸ் லெவலோட ஸ்கிம்மர் மேலே இருக்குது அதனால தான் வருது ஓகேங்களா. அப்படி இல்லை எனக்கு வந்து பபுள்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டியூப் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து முன்னாடி அந்த பைப் போட்டு வச்சுருக்கலாம்.
இப்போ நான் கீழே இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து இதை வந்து இது பண்ணது பார்க்குறேங்க, அந்த புல் பண்ணது பாருங்கள் அந்த பயோ ஃப்ளேமை. இந்த மாதிரி போச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து எல்லா ஆயில் ஃப்ளேமும் போயிடும். ஓகேங்களா, அதாவது மெஜாரிட்டி இருக்க எல்லாமே வந்துடும், லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து அப்படியே சுற்றி அப்படியே ஸ்லோவாக தான் இறங்கும். அதனால தான் 10 மினிட்ஸ். இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே ஆயில் ஃப்ளேம் கிளியர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த வாட்டர் ஃப்ளோவில் அப்படியே போய் அப்படியே சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் அந்த 10 மினிட்ஸ் டைம், 10 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் வந்து என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா நான் ஃபுட்டு போட மட்டும்தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படும். ஓகேங்களா, அதனால் ஏன்னா ஃபுட்டு நீங்கள் பயோ ஃப்ளேமோட போட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும், கீழே ப்ராப்பராக போகாது, நம்ம திருப்பி தள்ளி ஒன்றும் திரும்ப ஆயில் ஃப்ளேம் தண்ணிக்குள்ளே போவோம், ஸோ அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன் வாட்டர் ஃப்ளோவே எப்படி கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள், ஸோ பக்காவாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஃப்ளோலாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில பேர் மோஸ்ட்லி வந்து எப்போவுமே 24 ஹவர்ஸும் ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, அப்படியே வாட்டர் வந்து இந்த மாதிரி அதாவது இப்படி அவுட் ஆகி மேலே சர்ஃபேஸே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அப்போ எவ்வளோ பவர் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து 300 liters per hour ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே சுற்றி உங்களுக்கு வந்து அப்படியே பக்காவாக செட்டில் டவுன் ஆகி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நான் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸுக்கு போகிறோம் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் அண்ட் டைம் தான். ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஆயில் ஃப்ளேமுக்காக என்னால் வந்து 1 பக்கெட் 2 பக்கெட் தண்ணி வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு 3 ஃபீட் டேங்க். ஓகேங்களா, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது, எனக்கு தேவை, எனக்கு இப்படி தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன், நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து க்வெஸ்சன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.